Hello friends, how are you? So, we are going to review a phone review. So, review and unboxing. How are the features? How are we going to review? OPPO A73. So, we are going to review the features. So, if you want to review the phone, you can plan the phone. So, there are many features. So, if you want to review the phone, there are many features. Slow motion effects. So, all the effects are there. So, we are going to test the video. So, we are going to unbox it. So, this video is full. The price is very low. மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுடர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, பவுடர் பாட்டில் மாதிரி. ஸோ பணம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுற ஒரு சேஃப்டி ஸ்டாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கீழே விழுவாமல் உங்கள் கையை தவறி போகும்போதும் உங்களுக்கு இந்த நீங்கள் இதில் லாக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே விழுவுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம கீழே இழுவுறதுலேருந்து ஒரு அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபோனை. ஸோ அது ஒரு நல்ல மெட்டல் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஒயர் ஹெட்ஃபோன் தான். ஸோ அது ஒயர்லெஸ் கிடையாது. ஒயர்லெஸ் வேணாமல் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். பார்க்கறது ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்தபிளான ஒரு ஹெட்ஃபோன் தான். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 to 1000 வரும். ஸோ அது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுது. ஸோ இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகும்போது ட்ராவலிங் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஸோ நம்ம குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம இதெல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஃபோனை நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டுருக்கிற ஓப்போ A73 நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிருங்க, என்ன ப்ரோ ரொம்ப நேரமாக இது பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஃபோனை மட்டும் ஓப்பன் பண்ணவே மாட்டேறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்க போகிறது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஃபோனை. ஸோ நம்ம ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம ஓப்போ ஃபஸ்ட்டில் வந்த ஃபோனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய லுக் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னாவே சொல்லலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ 73 OLED டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஃபோன்லேயுமே வரதான். 6GB ரேம், 128GB இன்டர்னல் மெமரி, 16MP அல்ட்ரா ஒயிட் கோட் கேமரா. ஸோ கேமராஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஃபோனில் வர லுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடில் 4 கேமரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சேஃப்டி கவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே காமிக்கல, ஏன்னா அது எல்லாம் எல்லா ஃபோன்லும் எல்லா ரிவ்யூலும் காமிக்கிறது தான். ஸோ பொதுவாகவே அது எல்லாமே காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி கேபிள் இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய ஓடிஜி கேபிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே காமிக்கிறதான் சொன்ன நம்ம அதெல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கல, ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம ஃபோனோட ஃபஸ்ட் லுக் மட்டும் பார்த்தலாம், ஃபோன் எப்படி இருக்குது. ஸோ ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாங்காமல் விட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஸோ நம்ம ஃபோனை பார்க்கறது நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரு சிலர் பார்க்க மாட்டாங்க. ஃபோன் எப்படி பார்க்கறது நல்ல லுக்காக இருக்கா வாங்கிக்கலாமா அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஃபோனை மட்டும் பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே டிசைன்ஸ் இருக்குது. பின்னாடி நம்ம நார்மலாக வர ஃபோன் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் கவர் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் டிசைனில் ஒரு ஃபுல் பிளேன் ஷேப்பில் ஒரு டிஸ்கோ கலரில் மாதிரி வரும். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ நமக்கு ஒரு மேட்டு மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, ப்ளூ மேட். இது சூப்பராகவும் இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலாம், ஸ்லிம் டிசைன் அப்படின்னாவே சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஃபோன் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா
நிறைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி தான். கீழே பார்த்திங்க அப்படின்னா மைக் அண்டு சார்ஜிங் கேபிள், ஹெட்ஃபோன் கேபிள், ஸோ இதெல்லாம் மைக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக ஆனால் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பேக் கவர் பார்த்திங்க அப்படின்னா இதில் அட்டாச்சாக வருது, ஆனால் ஒரு நோச்சிங் டைப் இருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ப்ராசஸர் எல்லாமே ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பீட் அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேங்கிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா கூட, எதனா ப்ராப்ளம் வேறு எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம ரிவ்யூலாக சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்னோடய சஜஷன் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் நல்ல ஒரு சூப்பரான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இது நம்ம ஃபோன் வாங்கும்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க மாட்டோம். நிறைய நம்ம ஃபோன் டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு லுக் இருக்குது, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு. இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதுனா டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த 1 வீக் அப்புறமா இதனுடைய கேமராஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கேமராஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கேமரா பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளரிங் கேமராஸ் எல்லா கேமராஸும் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேமராவில் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி ஒரு கேமராவை ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்ல கிளாரிட்டி தான் இருக்குது. பார்க்குறது ரொம்பவே ஒரு ஃபோக்கஸிங், ஆட்டோ ஃபோக்கஸ். உங்களுக்கு நீங்கள் என்ன தான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோக்கஸிங் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் அது எந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணிங்களோ அந்த இடம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸிங்லேயே இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுக்கும்போது பார்க்கறதுக்குனால ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபிக்ஸபிளாக இருக்கும், பார்க்கறது ரொம்பவே நல்ல ஸ்லிம் டிசைனாக இருக்குது. உங்களுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா வித் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு கைக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த எனக்கு பேக் சைட் கலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ப்ளூ லைட் மேட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த கேமராஸ் இருக்கிற ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ஃப்ளாஷும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லீனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளாஷ் அடிக்கும்போது லைட்டோட ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நைட் மோட் கேமராஸ் எடுக்கும்போது நைட் மோட் கேமரா வீடியோ எதுவாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கேமரா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஃபோக்கஸிங் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் சேஞ்ச் ஆகவே ஆகுது. அதுக்கப்புறமா இருக்கிறது உங்களுக்கு பிளரிங் மோடில் போயிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிளரிங் மோடில் எடுக்கும்போது தான் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 5x ஜூம் வரைக்கும் போகும். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. போர்ட்ரேட் மோட், ஸ்லோ மோஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம ஸ்லோ மோஷன்ஸ் கூட ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஸ்லோ மோஷன்ஸ்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி, கேமராவோட கிளாரிட்டி கம்மியாக தான் போட்டுருவோம். ஸோ அந்த 4 கேமரா இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கேமரா போட்டிருப்பாங்க அந்த ஸ்லோ மோஷனுக்காக. ஸ்லோ மோஷன்ஸ்க்கு நல்ல கிராட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்னு அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்லோ மோஷன்ஸும் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது நம்ம இருந்தாலும். ஸோ உங்களுக்கு ரிவ்யூக்காக உங்களுக்கு அந்த ஸ்லோ மோஷன் வீடியோ கண்டிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.